ஹாய், வணக்கம். குரோபேக்கில் விதை போட்டு புளிச்சக்கீரை மொட்டை மாடியில் வளர்ந்து வந்திருக்கு. அதை வச்சு ஒரு புளிச்சக்கீரை தொக்கு எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். கீரையை பறிச்சிட்டு வந்து வாஷ் பண்ணியாச்சு. தேவையான பொருட்கள்: 3 வரமிளகாய், தனியா 2 டேபிள் ஸ்பூன், கடலப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 6-7 வரமிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. இப்போ அடுப்பத்தை வச்சு வாணலை வச்சுக்கலாம். வாணலில் கொஞ்சம் வாணல் காஞ்சதும் ட்ரை ரோஸ்ட் முதல்ல பண்ணிக்கலாம். இந்த தனியா, கடலப்பருப்பு, மிளகாயை போட்டு முதல்ல சிவக்க வறுத்துக்கலாம். நல்லா சிவந்து வறந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு, ஆறினதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதே வாணலில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் வரமிளகாயை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் சிவந்து வந்ததும் அதோட பூண்டு சேர்த்து அதையும் வதக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கலாம், வரமிளகாய்லாம் கரிச்சு போயிடும். அடுத்தது அதோட புளியை சேர்த்துக்கலாம். புளியை நார் இல்லாமல் புளியை அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லா ஊனி நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை அதோட சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நல்லா கீரை நல்லா சுருண்டு நிறம் மாறி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போது அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுவும் ஆறட்டும். ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட்டுக்கு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ மிக்ஸி கப்பில் மாற்றி பொடி பண்ணிக்கலாம். இது நைஸாக பொடி பண்ணிக்கணும். பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதையும் எடுத்து, வதக்கி வச்சதையும் எடுத்து கீரை அந்த மிளகாயத்தையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு, வாணலில் திரும்ப நல்லெண்ணெய் விட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதை வாணலில் போட்டு அதுக்கு தேவையான உப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியும் அதோட கலந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் விட்டு நல்லா வாணலில் ஒட்டாமல் சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். புளிச்சக்கீரையில் வந்து நிறைய அயன் சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை அப்பப்போ சாப்பிட்றது நல்லது. இது வந்து இந்த பக்குவத்தில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்குங்க. இதை அப்படியேவும் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா சாப்பிடும்போது என்ன பண்ணலாம், வாணலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயம் அதோட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நல்லா வதக்கி விட்டு எடுத்துங்க பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது கூட இந்த பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது, அந்த சின்ன வெங்காயத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.